ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மெட்ராஸ் உலகம். நான் உங்கள் கௌசல்யா கண்ணன். நாம் இன்றைக்கி பீஸா பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் சாஸ் எப்படி செய்ய போகிறதுன்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நாம் இன்றைக்கி பீஸா ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா கரையட்டுண்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்மா தான் வந்து கொஞ்சம் செய்யணும், இல்லாட்டி ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் வரக்கூடாது. கொஞ்சம் சிம் ஃப்ளேம் வச்சு அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் அளவு வந்தால் போதும், அதாவது நல்ல ப்ரௌன் கோல்டன் கலர் வரதேவையில்லை. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி விடணும். லிட்டில் பிட்டாக கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஸோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரணும். இது அந்த அளவுக்கு கெட்டி இல்லாம நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கிட்டே இருக்கணும். லம்ப்ஸ் இல்லாம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்குங்க. இந்த சாஸ் ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ட பிறகு நம்மோட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேஜா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இறக்கிடணும். தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். பீஸா பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.